ஹாய் ஹலோ, வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் முகில் கேமிங் தாமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷாப் தாங்க பில்ட் பண்ண போகிறோம். என்னடா போன தடவை ஒரு ஷாப் நீங்கள் காமிச்சு, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கட்டலை, அது நம்ம ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. சரி, நம்ம இந்த புதுசாக ஒரு ஷாப் கட்டிடலான்னு வீடியோ ரெடி பண்ண வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன ஷாப் ரெடி பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்துருக்கிறோம். என்ன ஃபார்ம்னா, நான்வெஜ் ஃபார்ம். பூரா நான்வெஜ் ஃபார்ம் தான் எடுத்துருக்கிறோம். அந்த ஃபார்ம் கட்டுற வீடியோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷாப் பில்ட் பண்ணிடலான்னு பார்க்குறோம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் நம்ம பேஸை பார்த்துருவோம். பேஸில் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இப்படி இருக்குதுங்க, கலர் கலராக இருக்குது பாருங்கள். என்னடா கலர் கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆடுதாங்க. இங்கிட்ட ஒரு கேக்டஸ் ஃபார்ம் மினி பண்ணி வச்சுருக்கிறேன். இது நமக்கு போன் மீல் கொடுக்கும், டை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு நமக்கு கேக்டஸ் கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இங்கே பக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வச்சுருக்கிறேன். கடைசியில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், இப்போ காமிக்கல அதை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஷாப் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பொருள். குட்டி ஷாப் தான் கட்ட போகிறோம். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குட்டி தான், சும்மா பேருக்குன்னு ஷாப் கட்ட வேண்டியதான். யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் அந்த மாதிரி பீஃப், அதுக்கப்புறம் அந்த கவோட மீட்டு அது மாதிரி ஏதாவது தேவைப்படுனா டிஸ்கார்டில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்டாக் கணக்கில் தான் கொடுக்கப்படும். ஓகே, வாங்க நம்ம ஸ்வி நம்ம கட்டுற இடத்த பார்த்துருவோம். அப்படியே பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. எங்கே கட்டலாம், இங்கே பாருங்க, இங்கே வருண் ப்ரோ கட்டி வச்சுருக்காரு. வரும் பக்கத்தில் இங்கே கட்டிக்கலாம். இதான் கொஞ்சம் பிளெயினாக இருக்குது. சும்மா கிளியர் பண்ணிப்போம். கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஓகே முடிஞ்சாச்சு. இந்த வரும் கொஞ்சம் பிளெயின் பண்ணியாச்சு, நீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப் கட்ட போகிறத காட்ட போகிறதில்ல ஸ்பீட் பண்ணி விட்டுற போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸ்பீடாக பார்த்துட்டு வாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனல் நம்ம ஷாப் கட்டி முடிச்சாச்சு. இது மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு கட்ட போகிறோம். பக்கத்தில் இப்படி சைட்லேயே ரோவை கட்ட போகிறோம். எது கட்ட போகிறோம், இது மாதிரி நிறையா நான்வெஜ் ஷாப் நம்ம எடுத்து செய்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இந்த வாரம் நான்வெஜ் ஃபார்ம் தான் நம்ம கேட்டிருந்தோம், அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் நம்ம நான்வெஜ் ஃபார்ம் வெளியில் போய் கட்ட போகிறோம். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே கட்டணும்னா செமையாக லேக் அடிக்கும். சரி வாங்க, இன்னும் உங்களுக்கு நிறையா காட்டுறேன். அப்படியே லைக்கு தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நான் எஃபெக்ட் போட்டு நிறையா வீடியோ பண்ணுவேன். ஓகே வாங்க, இங்கே வருங்க, நம்ம இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறோம். க்ளோபெரி க்ளோலாம் க்ளோ பெரிஸ்லாம் வச்சுருக்கிறோம். யாராவது ஜாம்பிஸ் வந்தால் கொஞ்சம் லைட்டாக ப்ரொடெக்டிவ். அப்புறம் பாருங்கள், இங்கே தான் நம்ம இந்த வேர்ல்டே நம்மள்கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்கெலிட்டன் ஹார்ஸ் இருக்குது. இது எப்படா உனக்கு கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ சும்மா போயிட்டுருந்தேங்க, ஆடு பிடிக்க போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஸ்கெலிட்டன் ஹார்ஸை பார்த்துட்டேன். அப்படியே அதை குள்ளி தோண்டி புதைச்சி வீட்டுக்கு வந்து லீச் எடுத்து லீச் பண்ணி கொண்டு வந்து அடைச்சிட்டேன். இல்லை நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்ட போகிறோம். இதாங்க, நான் ஃபுல்லாக போய் காட்ட போகிறதில்ல. ஏன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் கேக்டஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ கேக்டஸ் இது, அப்படியே நம்ம போன் மீலாம் மாற்றணும், கொஞ்சம் லேட்டாகும். ஆடு ஆடு என்னெல்லாம் ஃபுல்லாக இன்னும் நிறையா கலர்ஸில் நான் ஆடு போட போகிறேன், நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே காய்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பேஸை டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஷாப் கட்ட போகிறோம். ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக பேஸ் டூர்னு ஒன்று போடலான்னு இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.